குட் மார்னிங் எவ்ரிவன். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ இது பார்த்தீங்கன்னா ரியல் சூப்பர் பவர் கண்டு ஹியூமன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வீடியோ கூட போகிறோம். நீங்கள் இப்போ பைக் ஓடிங் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்க்குறீங்க, எந்த வண்டியுமே இல்லை. சரி ஓகே, பின்னாடி பார்க்குறீங்க, பின்னாடி எந்த வண்டியும் வரல. ஓகே டிசைட் பண்ணுறீங்க, நான் இந்த ரோட்டில் நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு இருக்க அந்த டைமில் சடனாக அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரோ இல்லை ஒரு பஸ்ஸோ இல்லை ஒரு ஆளும் போனாங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஐயோ எங்கெந்திரால் வந்துச்சு இந்த பஸ்ஸு, நம்ம தான் பார்த்தோமே, நம்மளுக்கு தெரியாமல் இப்படி இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கணும் யோசிக்க மாட்டீங்களா? ஸோ ஒரு விஷயம் சடனாக தோன்றதும் ஒரு விஷயம் சடனாக மறையிறதும் டெலிபோர்டேஷன் சொல்லுவாங்க. அதே வந்து ஹியூமன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து டெலிபோர்ட்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜில் கேப்சர் ஆன 5 டெலிபோர்டேஷன் விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இது என்னோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் உங்கள் ஜீவா, வெல்கம் டு பிளாக் கேப். July 18, 2017 யூஎஸ்ஏல ரோட்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவான ஃபுட்டேஜ் தான் இது. ஒரு லேடி ஒரு ரோட கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஃபர்ஸ்ட் ஒரு வர ஒரு காரை ஸ்டாப் பண்ணுவாங்க, பின்னாடி ஒரு கார் வர்றது இவங்களும் பார்க்க மாட்டாங்க. அந்த கார்ல வரவங்களும் இவங்க லேடி கிராஸ் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாததுனால அவங்களும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துட்டு இருப்பாங்க. சரணா இந்த லேடி வந்து அந்த கார் வந்து இந்த லேடி இடிக்கிற மாதிரி வரும்போது யாரோ ஒருத்தர் வந்து இந்த லேடியை பிடிச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துன்னு போயிட்டு அந்த ரோடை கிராஸ் பண்ணி விட்டு அவர்பாட்டு அந்த பக்கம் போயிடுவார். சே, இப்படி ஒரு பவர் வந்து நிறைய பேர் நம்ம காப்பாற்றலாமே. September 5, 2012 சைனாவில் பதிவான சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது. இந்த ஃபுட்டேஜில் லாரி ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்ஷா ஏதோ ஒரு சம்திங், ஒரு பைக்கில் இந்த பக்கம் ஒருத்தர் வந்துட்டு இருப்பார். லாரி வர வேகத்துக்கு இவர் இடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இவர் இறந்துருப்பார். ஆனால் யாரோ ஒரு லேடி வந்து இவர் வந்து பிடிச்சி அந்த இடத்துல மறைய வச்சு ஒரு இடத்துல வந்து திருப்பியும் உருவாக்கிட்டு அவங்க அந்த லேடி பார்த்து நடத்த போயினே இருப்பாங்க. இந்த வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாகல, ஆனால் ரியல் கேமராவில் பதிவாகிருக்கு. ரெண்டு பேர் ஒருத்தவங்க பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்திருக்காரு, ஒருத்தர் வந்து சைக்கிளில் போகிறார். ஸோ அது வந்து யாருமே அந்த டைம் வந்து யாருமே அது பெருசாக எடுத்துக்கல. ஓகே, யாரோ ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரு நினச்சிட்டாங்க. அந்த இது எடிட் பண்ணும்போது தான் தெரியுது அந்த டைம் யாருமே அந்த சைடு வரலன்னும் அவர் எப்படி அந்த இடத்துல வந்து சடனாக வந்து வந்திருக்காருன்னு சொல்லி யாராலையும் கெஸ் பண்ண முடியல. ஸோ அவரை ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது அவங்களால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. எப்பவுமே ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்களுக்கு காருக்கு முன்னாடி ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. அந்த கேமரா எதுக்குன்னா அவங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ராபரியோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அந்த கேமராவை கேப்சர் பண்ணி ஏதாவது ஒரு சால்வ் பண்ண முடியாத கேஸ் எல்லாம் இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கிறது தான் வந்து மோஸ்ட்லி கேமரா யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த கேமரா எதுக்கு யூஸ் ஆகும்னா ஹைவேஸில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ யார் மேலே தப்பு யார் இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு விசாரிக்கிறதுக்காகவும் இந்த கேமரா வந்து எல்லா கார்லையும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் காரில் பதிவான சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இது. அந்த ஃபுட்டேஜில் இவங்க ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க, சடனாக வந்து ஒரு பைக்கில் போகிற மாதிரி சவுண்ட் கேட்கும். பட் அந்த பைக் வந்து மின்னல் வேகத்தில் போகும். A few moments later. இந்த ஃபுட்டேஜ் ஜப்பானில் எடுத்தது. அதே மாதிரி இந்த ஃபுட்டேஜில் ஹியூமனால் போக முடியாத வேகத்தில் ஒருத்தர் கிராஸ் பண்ணுவார். அதே மாதிரி ரெட் கலரில் அந்த லைட் வச்சு துரத்தாஸ், அந்த லைட்டு கிராஸ் ஆனதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருந்த எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு காரில் இருக்கிறவரும் தூரத்திலேருந்து வந்து என்னடா இது இந்த லைட்டு கிராஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கலாம், சப்போர்ட் பண்ணுங்கள்.